Mamma Mia. எனக்கு பேரன்னா நான் உனக்கு தாத்தா, அத ஞாபகம் வச்சுக்க. என்ன பாச்சு? பதறீங்கல்ல? உங்க பேரண்ட்ஸ்னாலதான பதறுது? எனக்கு நீயும் ஒண்ணு, இந்த துறவைகளும் ஒண்ணு, எல்லாம் பிரம்மம். எல்லாரும் கடவுளோட குழந்தைங்க தான். இங்க யாரு கடிபட்டாலும் நான் இப்படித்தான் பதறுவேன். அப்படித்தான் நானும் பதறினேன், புரியுதா? நாளைக்கு சந்நியாசம் வாங்கும் போது சந்திக்கலாம். என்ன பூமி, என்ன ஆனாலும் அவர் மாறவே மாட்டேங்கிறாரு. வேம்பு சார், எதுக்கும் நீங்க குருஜி கிட்ட வேணா பேசி பாருங்க. குருஜி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுப்பா. என் தாத்தா பண்றதெல்லாம் நீங்க பாத்தீங்கல்ல, அதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமா தெரியல. என்ன குருஜி சிரிக்கிறீங்க? இந்த உலகத்திலேயே நான் முக்கியம் நினைக்கிறது என் தாத்தாவை தான். அது வெறும் வார்த்தையால கூட விவரிக்க முடியாத. ஏன்னா எங்க எல்லாருக்கும் அவர் எவ்வளவு முக்கியம்னு புரிஞ்சுக்காம இப்படி பண்றாரு. ஆரம்பத்துல நான் கூட ஏதோ அவர் கேம் ஆடுறாருன்னு தான் நினைச்சேன். ஆனா இப்பதான் தெரியுது, அவர் மனசுக்குள்ள அசைக்க முடியாத தீர்மானத்தை பண்ணிட்டாருன்னு. ஆமாப்பா, தெய்வநாயகம் ரொம்ப சீரியஸா தான் இருக்காரு. அவர் மனசு மாத்துறது ரொம்ப கஷ்டம். அவர் இந்த உலக இன்பத்தை எல்லாம் பெருசா நினைக்கல. அவர் இனிமே இங்கதான் இருப்பாரு. போதும் குருஜி, தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க. இனிமே அவர் வீட்டுக்கு வரமாட்டாருங்கிறத என்னால கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க முடியல. ஏன் திடீர்னு அவருக்கு இப்படி ஒரு எண்ணம் வந்திருக்க? சித்தார்த், நீ இப்ப வரைக்கும் உன் தாத்தாவுக்கு என்ன வேணும்னு நினைச்சு கவலைப்படுற. ஆனா நீ எப்பவாவது உன்னோட எதிர்கால வாழ்க்கைக்கு என்ன வேணும்னு யோசிச்சிருக்கியா? இங்க பாருப்பா, நீ வாழ வேண்டிய வயசுல இருக்கிற பையன். ஆனா உங்க தாத்தா வாழ்ந்து முடிச்சிட்டாரு. உன் வாழ்க்கை பிரச்சனைக்காகத்தான் அவர் சாமியார் ஆகணும்னு வந்தாரு. இப்ப என்னடா, நீயே சாமியார் ஆகணும்னு முடிவெடுத்துட்ட. கல்யாணத்தையும் பண்ணிக்கிட்டு
அதுல பிடிப்பு இல்லைன்னு சொல்றீங்க, அது ஏன்? அதுக்கு முதல்ல பதில் சொல்ல. மேரேஜ்ங்கிற விஷயத்த நினைச்சாலே என் மனசு ஒரு மாதிரி படபடக்குது, உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி பயமா இருக்கு குருஜி. என்னப்பா சொல்ற? ஆமா குருஜி, என் அம்மா பட்ட கஷ்டம் அத்தனைக்கும் இந்த கல்யாணங்கிற விஷயம்தான் காரணம். என் கண்ணு முன்னாடி என் அம்மா கொஞ்சம் கொஞ்சமா உயிரோட செத்து போனாங்க, கடைசியில முழுசா ஒரு நாள் காணாம போயிட்டாங்க. என் அம்மா இந்த வீட்டுல ஒரு முழுமையான பொண்டாட்டியா, ஒரு நல்ல மருமகளா தான் இருந்தாங்க. அவங்களுக்கு இந்த குடும்பம், உறவுகள் எல்லாத்து மேலேயும் ஒரு பெரிய நம்பிக்கையே உண்டு. ஆனா கடைசியில என்ன ஆச்சு? அது எதுவுமே அவங்களை காப்பாத்தலையே. சோ தெரிஞ்ச இப்படி ஒரு மாய வலையில சிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல குருஜி. என்னப்பா நீ, கல்யாணம், வாழ்க்கை, இது எல்லாத்தையும் பார்த்து இவ்வளவு பயப்படுற? எனக்கு அது எல்லாத்தையும் பார்த்து பயங்கிறத விட எனக்கு என்ன பார்த்தே பயமா இருக்க. இந்த வாழ்க்கை ஒரு போர்க்களம் மாதிரிப்பா, அதுல வாழ்ற வாழ்க்கை போராட்டம் தான், போராடித்தாம்பா பாக்கணும். போராட தெம்பு இல்லாம தாத்தாவுக்கு எதிரா நானும் சன்னியாசங்கிற ஆயுதத்தை கையில எடுத்துட்டேன். சித்தார்த், உனக்கு குடும்ப வாழ்க்கை பிடிக்காம போனதுனால இனி சன்னியாசம்னு முடிவெடுத்தா அது பைத்தியக்காரத்தனம்ப்பா. எப்படி உனக்கு குடும்ப வாழ்க்கை பிடிக்காம போச்சோ அதே மாதிரி நாளைக்கு சன்னியாசமும் பிடிக்காம போயிட்டா என்ன செய்வ? சன்னியாசங்கிறது சாதாரண விஷயம் இல்லப்பா, அதுல காதல் இருக்கணும். ஆமாப்பா, இறைவன் மேல காதல் இருக்கணும்ப்பா, அவங்களாலதான் சன்னியாசி ஆக முடியும். சரிங்க குருஜி, நான் முயற்சி பண்றேன். இதுல நாம போராடி நம்மள நாமே ஜெயிச்சிட்டா வாழ்க்கையில தோல்விங்கிற பேச்சுக்கு இடமில்லாம போயிடும். ஆனா நீ போராடி ஜெயிக்க வேண்டியது உன்னோட பயத்தோட தானே தவிர வேற யாரு கூடயும் இல்லை. நல்ல விழிப்புணர்ச்சியோட இருந்தா எந்த பயமும் ஒன்னும் நெருங்காது. சுத்தி இருக்கிற உன்னோட உறவுகளோட போராடி போராடி தோத்து போனா கூட தப்பு இல்லப்பா, அது உன்னோட பலவீனம் இல்லை, பலம். யோசிச்சு முடிவெடு. நீ எடுக்கிற முடிவு எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கற முடிவா இருக்கணும், அப்பதான் நீயும் சந்தோஷமா இருக்க முடியும். நாளைக்கு என் கையில இருக்கிற ஒரே ஆயுதம் நான் சன்னியாசம் வாங்குற மாதிரி நடிக்கிறதுதான். ஆனா தாத்தா அதுக்கும் இறங்கி வரலன்னா நான் என்ன பண்றதுன்னு எனக்கே புரியலையே. கடவுளே என்ன காப்பாத்துப்பா. இதுவரைக்கும் நம்ம வரலாற்றிலேயே நடக்காத ஒரு சம்பவம் நடக்க போகுது. ஒரே நேரத்தில் தாத்தாவும் பேரனும் சன்னியாசியா மாற போறாங்க.